அடுத்ததாக வந்து இந்த பிறை சம்பந்தமாக சில வதந்திகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. என்ன வதந்தி என்று சொன்னால், பிறை சம்பந்தமான அந்த அறிவிப்பு வந்து வியாழக்கிழமை பெருநாள் என்று அறிவித்த அந்த அறிவிப்பில் சில மாநில நிர்வாகிகளுக்கு மாற்றுக்கருத்து இருந்தது, அவங்களுக்குள்ளே குழப்பு நிலவுது என்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இன்றளவும் இருப்பது நம்முடைய கவனத்துக்கு வருகிறது. பொதுவாக இது திடீரென்று அந்த இரவில் அறிவிக்க வேண்டி வரும் பொழுது எல்லா நிர்வாகிகளும் அதை வந்து ஏற்றுக்கொண்டாலும் சில நிர்வாகிகள் வந்து இது சரியில்லாமல் தெரியுது என்ற கருத்தில் இருந்தார்கள். அவங்களுக்கு நம்ம சொன்னது என்னென்று கேட்டால், இது விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவதற்கு நமக்கு டைம் இல்லை, இப்போ நாளைக்கு நோன்பா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடுபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று தான். அது மாநில நிர்வாகத்தில் சிலருக்கு இருந்த கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுதும் நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் இந்த பெருநாள்லாம் முடிந்த பிறகு நிதானமாக மார்க் விஷயமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கருத்து நாங்கள் ஒரு கருத்துன்னு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால் இது முடிஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடத்தி இந்த ஜமாத்தில் உள்ள அறிவிப்பு செஞ்சு சரிதானா என்பது பற்றி நம்ம பேசுவோம் என்று சொல்லி அதன்படி ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டு எல்லோரும் ஒத்த கருத்துக்கு வந்தாச்சு. ஏற்கனவே பல மாதிரி இருந்தால் கூட, அதாவது சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைத்தல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அன்றைக்கி நோன்பு வைக்கக்கூடாது என்று சிலர் சொன்னாங்க. அது சரியில்லை, அந்த செய்தி சந்தேகத்துக்குரிய நாளுங்கிறது இஸ்லாத்தில் முதல்ல கிடையாது என்பதை நம்ம விரிவாக லைவ்லையும் விளக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட சகோதரர்கள் அவங்களுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றோம். அதே மாதிரி சாட்சி சொன்னோன்னு அப்படி ஏற்றுக்கிறன் அவசியம் கிடையாது, அந்த டவுட்டு வந்து அதை விசாரிக்க தான் வேணும் என்ற ஒரு விஷயத்திற்குரிய ஆதாரங்களையும் நம்ம எடுத்து முன்வைத்தோம். அல்லாமல் சத்தியம் செஞ்சாலும் சாத்தியமானதுக்கு சத்தியம் செஞ்சால் தான் ஏற்றுக்கிறேன்னு, சாத்தியமற்றதுக்கு சத்தியம் செஞ்சால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் அந்த மாறுபட்ட கருத்து இருந்தது. இப்போ பெருநாள் முடிந்த பிறகு எல்லாருமே ஏகமனதாக இந்த ஜமாத்து எடுத்த முடிவு சரியானது தான், அந்த வியாழக்கிழமை பெருநாள் என்ற அறிவிப்பு தான் சரியானது என்று ஒத்த கருத்தில் இப்போ இருக்கிறார்கள். ஒரு அந்த அறிவித்த நேரத்தில் மாற்று கருத்து இருப்பாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்வதில், அவங்கவுங்க இபாதத்துக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பாளர்கள். அதே நேரம் மார்க் விஷயமாக இருக்கிறதுனால நம்ம தவறாக இருந்தால் நம்ம மாற்றிக்கிறணும், அவங்க தவறாக இருந்தால் அவங்க மாற்றிக்கிறணும் என்கிற அடிப்படையில் பல கலந்துரையாடலுக்கு பிறகு என்னஞ்சாச்சு, இது வந்து நம்ம ஜமாத் எடுத்த முடிவு சரியானது தான், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்கிற ஒரு கருத்துக்கு அனைவரும் வந்து விட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறோம்.